ஹாய் மக்காஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகர்கோயில் சேவியர் கோயில் டெம்பிள் ஃபங்க்ஷன் தாங்க போகிறோம். அந்த வயலை நன்றாக உழுது பக்குவப்படுத்தி தண்ணீர் தேங்க வைத்து இந்த கோவில் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலர்ஃபுல்லான லைட்ஸை பார்க்குறதுக்கே வந்து கூட்டம் நிறையா வருங்க. என்னை பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த லைட்ஸ் எல்லாமே. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா ப்ராப்ளம் இருந்தனால வந்து தேரோட்டங்கள்லாம் எங்கேயுமே வைக்கலை. ஸோ இந்த வருஷம் வந்து வச்சதுனால செம கூட்டம், ஹெலிகாம்லாம் பறக்க விட்றாங்க. திருவிழா கூட்டத்தை பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பானிபூரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டைலில் வச்சுருந்தாங்க, அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி நானும் வாங்கி சாப்பிட்டேன். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக தாங்க இருக்குது. அந்த பானிபூரி கடையிலேயே செம கூட்டங்க, அது வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி உயிரே போயிடுச்சு. தேரோட்டனாலே ஸ்பெஷல் வந்து இந்த இதாங்க நம்ம கன்னியாகுமரியில். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சூடு முட்டாய் தேன்குழல் அப்படி நிறைய நேமில் சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், ஃபுல்லாகவே இந்த சீனி பாவு வச்சு பண்ணியிருப்பாங்க, அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் திருவிழாவுக்கு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படி பார்க்காம எல்லாருமே வருவாங்க இந்த திருவிழாவுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க இந்த குட்டி காரில். இதை பார்க்கும்போது நமக்கும் அதில் ரவுண்டு போகணும்னு தான் தோணும், பட் நம்மளெல்லாம் அதில் ஏற்றவே மாட்டாங்களே. இந்த க்ரௌடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபேமிலிஸ் நிறைய வருவாங்க. அது போக இந்த வருஷம் நியூ மேரிடு கப்புள்ஸ் வந்து நிறைய வந்திருக்காங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து சிங்கிள்ஸாக சுற்றுறது தாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.